முதற்கட்ட தேர்தல் முடிந்து 11 நாட்களுக்கு பின் வெளியான முழுமையான வாக்குப்பதிவு நிலவரம். சுமார் 6% வரை வாக்குப்பதிவு அதிகரிப்பு. வாக்குப்பதிவு தரவுகளில் 6% வரை அதிகரித்திருப்பது குறித்து அரசியல் கட்சிகள் கேள்வி. வாக்காளர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடாததால் தேர்தல் முடிவுகளில் முறைகேடு ஏற்பட வாய்ப்பு என சீதாராம் யெச்சூரி சந்தேகம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்கெண்ணும் மையத்தில் மின்னல் தாக்கி 99 சிசிடிவி கேமராக்கள் பழுது என புகார். உடனடியாக சரி செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் விளக்கம். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவு. உதகையில் புதிய உச்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடதமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 11 மணி முதல் மதியம் 3:30 வரை வெளியே வருவதை தவிர்க்குமாறு சென்னை மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள். நாகர்கோவில் தென்காசியில் பரவலாக மழை. தேனி மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 19 ரூபாய் குறைப்பு. 1911 ரூபாய்க்கு விற்கப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. பெண்களை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. மதுரை மத்திய சிறையில் அடைப்பு. பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டம். 9 மாடிகள் கொண்ட மல்டி மாடல் இன்டிகிரேஷன் போக்குவரத்து முனையம் அமைப்பதற்கான ஏற்பாடு. சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணிக்காமல் பார்க்கிங்கை மட்டும் பயன்படுத்துபவர்களுக்கு கட்டணம் உயர்வு. புதிய வண்ணாரப்பேட்டை, நந்தனம், எழும்பூர், சென்னாய் நகர் ஆகிய 4 நிலையங்களில் மாதாந்திர பாஸ் நிறுத்தி வைப்பு. குரு பெயர்ச்சியையொட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இன்று காலை 7:30 குரு பெயர்ச்சி பலன்கள் ஒளிபரப்பு. சென்னையில் கழன்று விழுந்த மாநகர பேருந்தின் கதவு. காயமடைந்த பெண்ணுக்கு சிகிச்சை. கர்நாடகாவில் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மற்றும் அவரது தந்தைக்கு சிறப்பு புலனாய்வு குழு சம்மன். பாலியல் வன்கொடுமை வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கில் நடவடிக்கை. ரோஹித் சர்மா தலைமையிலான 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் சேர்ப்பு. நடராஜன் உள்ளிட்ட தமிழ்நாட்டு வீரர்கள் யாரும் இடம்பெறாததால் ரசிகர்கள் ஏமாற்றம். IPL தொடரில் மும்பையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ. 6 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேற்றம். நாடாளுமன்றத்துக்கான முதல்கட்ட தேர்தலில் 66.14% வாக்குகளும், இரண்டாவது கட்ட தேர்தலில் 66.71% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு 11 நாட்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள இந்த தரவுகளில் 6% அளவுக்கு அதிகரித்திருப்பதை அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன.
நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த 2 கட்ட தேர்தலிலும் பதிவான வாக்கு சதவிகிதம் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. இதன்படி முதற்கட்ட தேர்தலில் 66.14% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 81.91% வாக்குகளும் திரிபுராவில் 81.48% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக பீகாரில் 49.26% வாக்குகள், மிசோரத்தில் 56.87% வாக்குகள், உத்தராகண்டில் 57.22% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.96%, அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.20% வாக்குப்பதிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2வது கட்ட தேர்தலில் 66.71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகபட்சமாக மணிப்பூரில் 84.85%, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 55.19% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற 19ஆம் தேதி இரவு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 60% மேல் வாக்குகள் பதிவானதாக குறிப்பிட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது கட்ட தேர்தலில் 60.96% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு விவரங்களை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு சுமார் 6% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளதை அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி 2 கட்ட தேர்தலிலும் முதலில் குறிப்பிடப்பட்டதை விட அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் சதவிகிதத்தை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒட்டுமொத்தமாக உள்ள வாக்காளர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை வெளியிடாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்காளர் எண்ணிக்கையை மாற்ற வாய்ப்பு உள்ளதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார். இதேபோல எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் டெரிக் ஒபிரின் 2வது கட்ட தேர்தல் நிறைவடைந்து 4 நாட்களுக்கு பிறகு இறுதி வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 4 நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தரவுகளை விட 5.75% அதிகரித்துள்ளதாகவும் இது வழக்கமானதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் முந்தைய காலகட்டங்களில் வாக்குப்பதிவு முடிவடைந்து 24 மணி நேரத்துக்குள் இறுதி வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநிலம் மற்றும் வாக்குச்சாவடி வாரியான வாக்காளர் விவரங்கள் மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இருப்பதாகவும் மக்களவை தொகுதி மற்றும் சட்டப்பேரவை தொகுதி வாரியான விவரங்கள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உரிய நேரத்திலும் வெளிப்படையாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டியது அவசியம் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளாா்.